லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நடந்து முடிந்த 5 கட்ட தேர்தலிலும் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி 310 தொகுதிகளுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் வெற்றி பெறும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒடிசா தேர்தல் பரப்புரையின் போது பேசியிருக்காங்க. இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நிச்சயமாக வாய்ப்பில்லை, 220 தாண்ட மாட்டாங்க பிஜேபி மொத்தத்தில் இந்தியா ஃபுல்லாகவே. இப்போ உள்ள செல்வாக்கு அப்படி தான் இருக்குது. தமிழ்நாடு செல்வாக்கை பார்க்கும் போது இங்கே வந்து 0 தான் கிடைக்கும், நார்த்தில் வந்து ரொம்ப கம்மி தான், மேக்ஸிமம் 220, அதை விட்ட தாண்டதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. இல்லை, கொஞ்சம் அந்த 2ஆம் கட்ட தேர்தலுக்கு முன்னாடி ஓரளவுக்கு இருந்தது, இப்போ மோடியுடைய அந்த பேச்செல்லாம் கொஞ்சம் மாறி வர்றதுனால கொஞ்சம் மக்கள் வந்து மாற்றி ஓட்டு போடுறதுக்கு காங்கிரஸுக்கு வாய்ப்பு இருக்குது. ராகுல் காந்தி 2 வாட்டி பிரதமராக வந்துட்டார், இந்த வாட்டி அழிவோடு போயிடுவார், தோத்துருவார், பிரதமர் இருக்க முடியாது. அவர் அவன் 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 ஒரு அவன் மினிஸ்டர், அவன் கொள்ளைக்காரன், அவன் வந்து கண்டிப்பாக கொள்ளைக்காரன். ஏமாற்றி ஜனங்களை பூரா ஏமாற்றி பண்ணிகிட்ருக்கான். இந்த ட்ரிப்பு சான்ஸ் இல்லை. அதாவது இப்போ பிஜேபி வந்துச்சுன்னா நிலைமை இன்னும் மோசமாயிடும். அதாவது மதவாத கட்சிங்கிற மாதிரி இல்லை ஒரு இதில் போகிறாங்க. நம்ம வந்து இந்து தான், ஆனால் நான் இந்துக்கு ஆதரவாக பேசணுங்கள, எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போன ஒரு பொதுவான ஒரு இதில் இருக்கணும். சர்வாதிகாரி மாதிரி ஆகிப்போச்சு. அன்னைக்கு மோடி பண்ணுறது வேலை ஹிட்லரோட மோசமாக இருக்குது. அதாவது நடுத்தர மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், பெரிய லெவல்லையும் அம்பானிக்கும் இவனுக்கும் தான் சலுகை தவிர சாதாரண மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இன்றைக்கி அம்பானிலாம் வந்தான்னா அரசியலை வச்சு வந்தால்தான், புரியுதா? அதனால் பிஜேபி வரக்கூடாது, அதுதான் நம்ம இது. அரசியல்வாதிங்க அவங்கவுங்க கட்சியை ஜெயிக்கன்ற ஒரு எண்ணத்தில் தான் சொல்லுவாங்க, அது வந்து தவறு கிடையாது. ரெண்டு வகையாக நினைக்கலாம். அது ஒன்று வந்து அவங்க கான்ஃபிடெண்ட்டாக சொல்லலாம், இன்னொன்று எதிர்கட்சிங்க சொல்கிற மாதிரி அவங்க சம்திங் ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம். நேர்மையாக இருக்குதான்றது நம்ம சந்தேகமாக தான் இருக்குது இப்போது. ஆனாலும் ஒரு சில விஷயங்களில் வந்து அவங்க கொஞ்சம் தெளிவாக இல்லை. அதனால் மக்களை பொறுத்த வரைக்கும் எந்த மனநிலையில் ஓட்ட வச்சுக்காங்கிறத கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் இந்த வாட்டி. ஆனால் வந்து கொஞ்சம் டஃப், அவங்களோட அவங்களே அவங்களுக்கு கேம் ஆடிக்கிட்டாங்க, அதுதான் உண்மையான நிலைமை. 3ஆம் கட்ட தேர்தல் நடக்கும்போது வந்து பாஜக முன்னணியில் இருக்கிறதாக தகவல், அதுக்கப்புறம் வந்து அது மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. அவங்க அப்படி தான் தோக்குறவங்க ரொம்ப ஜெயிக்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. மக்களுடைய ஆதரவு என்னங்கிறது அடுத்த தேர்தலில் ரிசல்ட் வரும்போது தான் தெரியும், அடுத்த ரிசல்ட் வரும்போது தான் தெரியும். மக்கள் அவங்க கீழே விழுந்தாலும் பீச்சில் மண்ணு முட்டாத மாதிரி அப்படியே ஜம்பர் காட்டிக்கிட்டே இருப்பாங்க. மக்கள் செல்வாக்கு இல்லை, பொதுவாக இவ இருக்கிற மாதிரியே காட்டிக்கிட்டு இருப்பாங்க. அது மக்கள் நல்லபடியாக தேர்ந்தெடுப்பான்னு அனைத்து மக்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்திய மக்கள் கண்டிப்பாக அந்த ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவாங்க. வர வர அவர் பேச்செல்லாம் குளறுபடியாக இருக்கு பாருங்கள். முதல்ல 400ன்றாங்க, இப்போ 310ங்கிறாங்க. அவங்களோட செயல்பாடுகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் வந்து மத பிரச்சாரம் அதிகமாக பண்ணுறாங்க, அதனால் வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஈவன் இப்போ அவங்க 400 சொல்லிக்கிட்டு இருக்காங்க, 400 கிராஸ் பண்ணும் அப்படின்ட்டு. பொதுவாக பார்க்குற நான் பார்க்குற பட்சத்தில் வந்து 220 தாண்டினாலே பெரிய விஷயம். நார்த்துலேயும் அப்படி தான் இருக்குது சீனு. ஏன்னா யூபி எடுத்துக்காங்க, எம்பி எடுத்துக்காங்க, யூபியில் கூட ஓரளவுக்கு வரும், யூபி அண்ட் குஜராத் எக்ஸப்ட் அதர் ஸ்டேட்ஸ் கம்மியாக தான் கிடைக்கும். கஷ்டம் இல்லை, கொஞ்சம் முதல்ல ஈஸியாக இருந்தது. இப்போ கொஞ்சம் அந்த அவர் மோடியுடைய பேச்செலாம் இப்போது 3ஆம் கட்டம் 4ஆம் கட்டம் தேர்தலில் அந்த பேச்செலாம் ஒரு மாதிரியாக இருக்கிறதுனால இந்த தமிழர்களை பற்றி, அப்புறம் நான் கடவுளுக்கு அனுப்பி வச்ச மனிதர் அப்படிலாம் பேசுகிறாரு, அது கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் வெறுப்படைவாங்க. அது எல்லாம் விளம்பரத்துக்கு சொல்கிறது தான், என் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதான். மாற்றம் வந்தால் தான் நமக்கு இது, நமக்கு முதல்ல இது வரட்டுன்னு தான் நினச்சோம். ஆனால் இன்றைக்கி சர்வாதிகாரிகள் மாதிரி போகக்கூடாது, அதுதான் நமக்கு இது. ஆனால் சில இது வந்து, அதாவது பாமர மக்கள் வந்து ஆதார் கார்டு மாற்றுறது செய்கிறது, இந்த சிலிண்டர் வந்து மானிய விலையில் கொடுக்குறேன் செய்கிறேன் அந்த மாதிரிலாம் பண்ணாங்கள்ல, அதில் பாமர மக்கள் வந்து கொஞ்சம் இதுவாகிட்டாங்க, இதுதான் காரணம். ஜனங்கள் வந்து விலைவாசி போல ஏறிப்போச்சு. இட்லி வாங்கினா வரி, இட்லி வாங்கி சாப்பிடணும்னா அம்மா காற்று கூட வரி தர்றோம். ரூபா நோட்டை பூரா மாற்றி ஒன்று பண்ணால் போச்சு, பத்திர நோட்டு எடுத்தோன்னே கிழிஞ்சு போகுது. அந்த மாதிரி பழைய நோட்டு மாதிரி வரவே வராது. அப்படித்தான் ஒரு அரசியல்வாதி தோக்குற மாதிரி போய் சொல்ல மாட்டாங்க. ரிசல்ட் வர வரைக்கும் அவர் கெத்தா 400 தொகுதிக்கு மேலே வருவோம், 400 தொகுதிக்கு மேலே வரும். அது இயற்கையாக அரசியல்வாதியை பேசுகிற பேச்சு தான்.
ஆனால் இந்த டைப்பில் அவங்க ஆட்சிக்கு அதிக பெருமானே வந்துட்டாங்க, மதிக்க மாட்டாங்க, மக்களையும் மதிக்க மாட்டாங்க, கட்சிக்காரையும் மதிக்க மாட்டாங்க. அவர் பெரிய அராஜகம் தான் நடக்கும் இந்தியாவில். அதனால் மக்கள் டைப்பை கொஞ்சம் மாற்றி அமைக்கணும். மாற்றி அமைச்சா தான் இந்திய நாட்டுக்கே நன்மையாக கிடைக்கும். மக்கள் எல்லாம் அதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். வேறு ஓட்டு இதில் எதுவும் மாற்றிக்கிறது செய்கிறாங்க என்னங்கிறதுல மக்கள்கிட்ட நிறைய எதிர்ப்பு இருக்குது. இது வேறு கொஞ்சம் ஒரு நாள் 10 வருஷம் ஆண்டாச்சு, இன்னொரு ஆள்கிட்ட ஒப்படைக்கணுங்கிற முடிவில் எல்லா மக்களும் இருக்காங்க. மக்கள் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் மாற்றியம் போடலான்றாங்க. இப்போ 10 வருஷம் அவர் ஆண்டார், மறுபடியும் மாற்றியம் போடலான்னு மக்களுக்கு, பாதி மக்களுக்கு அப்படியே எண்ணம் இருக்குது, பாதி மக்களுக்கு இப்படியே இவரே வரணும்னு கூட இருக்குது. இப்படி ரெண்டு விதமாகுது. இல்லை அவங்க எப்படின்னா எல்லோரும் வாழணும், அதுதான் முக்கியம். எதிரியை சுத்தமாக இது பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு தப்பான வழி. அதனால் எதிரியும் வாழ வச்சு நம்மளும் வாழணும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். அதாவது எல்லாரையும் ஒரே மாதிரி இது பண்ணணாங்க, பிரித்து இது பண்ணக்கூடாது. இப்போ இந்தா இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், முஸ்லீம்காக இருக்கட்டும், எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ இவங்க இந்துக்கு மட்டும்தான் சலுகைங்கிற மாதிரி நான் சொல்கிறேன்னா, அதனால் பெரிய லெவலில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இது இருக்க தவிர சின்ன லெவலில் எந்த இதுவுமே கிடையாது. அதாவது அவர் வர்றதை பற்றி நான் குறைச்ச அளவு வரல, அவர் வந்து எல்லா மக்களுக்கும் ஒரே மாதிரி இது பண்ணால் தப்பே இல்லை. அதாவது இந்த இது கிடையாது. இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு அவங்க எந்த இதுவுமே பண்ணிக்கல. ஏன் இன்னைக்கு வந்து டி நகர்லேயும் இங்கேயும் வந்து தேர்தலில் இது இப்போ விழா இது பண்ணுறாங்க, அன்றைக்கி வெளில வந்து அன்றைக்கி வர வேண்டியதானே, அன்றைக்கி என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? அவர் சொல்லுவார், வரமாட்டார் இருந்த வட்டம் எல்லாமே ஜனங்கள் வந்து சிலிண்ட்ரு எவ்வளோ இது 500 ரூபாய்க்கு இருந்துச்சு, இது 1000 ரூபாய்க்கு விற்கிது. ஏன் சப்போஸ் வந்து ஹோட்டலில் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோ, நம்ம சாப்பிட்டதுக்கு வரி எந்த காலத்தில் போட்டாங்க? வரி வந்தால் ஓடி வந்து நாட்டவே குட்டியத்தவராகிட்டோம். மொத்தத்தையும் தனியார் காமிச்சு அனுப்பிச்சு விட்டு வீட்டுக்கு போயிடுவேன். வேங்க இப்போ எல்லாத்துலேயும் எல்லாத்தையும் தனியார் போட்டுருவான். அப்புறம் அவன் தான் சம்பாதிப்பான், மோடி தான் சம்பாதிக்க வைப்பார். இப்போ அவனுக்கு ஜனங்களுக்கு ஒன்றும் கிடையாது. எனக்கு வந்து 10 ரூபா எப்படா கிடைக்கும், வெயிலில் உட்காந்துருக்கு. ஆ, வழி இந்த மாதிரி பண்ண முடியாது, வரமாட்டான். ஆனால் வரக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். அவர் வந்து ஒன்று நாட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பை உற்பத்தி பண்ணல, விலைவாசியை குறைக்கல, முதியோர் பென்ஷனுக்கு இது பண்ணல, ரயில்வேயில் முதியோருக்கு செலவு கொடுத்தா அதை எடுத்துட்டாரு. வருமான கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வரக்கூடிய எல்ஐசி, டெலிஃபோனு, ரயில்வே இதெல்லாம் பெருமெட் கொடுத்து தான் பார்க்குற தவிர அது இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறதை பார்க்க மாட்டாங்க. வர வர வேலை வாய்ப்பை குறைக்கிறாங்க. அப்புறம் எப்படி இவ்வளோ மக்களை மதிப்பாங்க? படித்த மக்கள் இவ்வளோ மதிக்க மாட்டாங்க. படிக்காத மக்கள்கிட்ட ஓட்டை வாங்கி, கோயில்களுடைய ஓட்டை வாங்கி, சாமி இந்தியாவில் ராமர் வச்சு ராமரை வச்சு அப்படி இப்படின்னு சொல்லி தான் நான் இன்னும் செஞ்சு என்ன செஞ்சு மக்களுக்கு எனக்கு வாக்களிங்க, இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தேன், இந்திய நாடு முன்னேறி இருக்குது, மக்கள் செழிப்பாக இருக்கான்னு சொல்லவே முடியாது. தென்னத்தவத்தார மற்ற வட மாநிலத்திலாம் அந்த வாய்ப்பே கிடையாது. தென் மாநிலங்கள் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு நல்லது இயக்கம். அந்த வட மாநில மக்கள் புரிஞ்சு இந்த வாக்களிக்கிறத மாற்றி வாங்கி வச்சா நல்லாயிருக்குன்னு எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க, நடக்குன்னு எதிர்பார்க்குறோம் நாங்களும். அவங்க பிரைமரி எய்ம் வந்து மத பிரச்சாரம் தான். அதுக்கப்புறம் தான் மக்களை பற்றி யோசிக்கிறாங்க. அது முதல்ல மாறணும், மக்கள் ஓரியன்டாக இருக்கணும், அப்படி இருந்தால் நாடு வழங்கும். இல்லை இப்போ இவங்க வரைக்கும் இது வரைக்கும் எல்லாம் தில்லுமில்லு பண்ணியிருக்காங்கங்கிறது இங்கே பத்திரிகைகளில் நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஆ, இன்றைக்கி எல்லாமே அவங்கள மிரட்டி இது பண்ணுற மாதிரி இருக்குது. தேர்தல் கமிஷன் முகண்டு எல்லாம் அவங்க கைக்கூலிக்க மாதிரி ஆகிப்போச்சு. அப்படிங்கச்சில வந்தாச்சுன்னா நேர்மான முறையில் கிடையாது. நல்லாயிருக்கு. இப்போ வர நோட்டு பாதியில் போயிடுது. அவருக்கு அவர் இருக்கவே கூடாது, என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடாது. ஆமாம், ஆட்சிக்கு வந்தாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். வடநாட்டில் அவங்களுக்கு செழிப்பாக தான் இருக்கும். வடநாடு எப்பவுமே செழிப்பாக தான் இருக்கும். தமிழ்நாட்டுக்கு தான் கொஞ்சம், ஏன்னா இங்கே வந்து அவங்க அதிகாரத்தை பிடுங்க பார்க்குறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதுதான், அது அவருக்கு என்னன்னு தெரியல, தெரியாத பேசுகிறாரா என்னான்னு தெரியல. அழகாக அவங்க மோடி தான் அடுத்த பிரதமர்னு நாடே எதிர்பார்த்துருந்தது. இந்த பேச்சினால் கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் வடநாட்டில் மக்கள் எப்படி கணிப்பாங்கன்னு தெரியல.